St. John Vianney's Girls Higher Secondary School, Palliyadi, Creative Maths and English, 10th Standard Maths, Relations and Functions, Exercise 1.3. A graph representing the function f of x is given in figure 1.16. It is clear that f of 9 equal to 2. Find the following values of the function: a f of 0, b f of 7, c f of 2, d f of 10. So then, second one, for what value of x is f of x equal to 1? Third one, describe the following domain and range. Fourth one, what is the image of 6 under f? So first, அவங்க கொடுத்திருக்கிறது f of 9 equal to 2. இதை வச்சு நமக்கு மீதியில் ஃபர்ஸ்ட் உள்ளதெல்லாம் செஞ்சிடலாம். f of 9 equal to 2 அப்படின்னு சொல்லும்போது இந்த லைனை அவங்க சொல்கிறார். அதாவது இந்த லைனை பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து f of 9, இப்போ இதுக்கு 2 இந்த இடம். ஸோ இதுதான் எஃப் ஆஃப் நைன் ஈக்குவல் டு டூ அவங்க சொல்கிறேன். இந்த இந்த இடத்துல எஃப் ஆஃப் நைன் ஈக்குவல் டு டூ. இப்போ அதே மாதிரி எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க்குறோம் எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது இந்த இடம். இது எஃப் ஆஃப் ஜீரோ, இதுக்கு நேராக இருக்கக்கூடியது இந்த இடம் நைன். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு நைன். அதே மாதிரி எஃப் ஆஃப் செவன், எஃப் ஆஃப் செவனுங்கிறது இந்த பிளேஸ், எஃப் ஆஃப் செவனுங்கிறது இந்த பிளேஸ். ஸோ இந்த பிளேஸ்ன்னு சொல்லும்போது இந்த இடம் இல்லையா, இதுக்கு நேராக இருக்கக்கூடியது. ஸோ எஃப் ஆஃப் செவனுங்கிறது சிக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் செவனுங்கிறது நம்மளுடைய ஆன்சர் என்ன, சிக்ஸ். இப்போ இதே மாதிரி எஃப் ஆஃப் டூ, எஃப் ஆஃப் டூங்கிறது, ஸோ எஃப் ஆஃப், ஸோ கிராஃபில் இது கரெக்டாக வரைஞ்சா எஃப் ஆஃப் டூங்கிறது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சிக்ஸ். இனி எஃப் ஆஃப் டென், எஃப் ஆஃப் டென்னுங்கிறது இது இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் டென்னுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த ஜீரோவில் எஃப் ஆஃப் டென்னுக்கு நேராக என்ன வருது அப்படின்னா ஜீரோ. ஸோ எஃப் ஆஃப் டென் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சிட்டோம். தென் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஃபார் செகண்ட் கொஸ்டின்டைய ஆன்சர் இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கணும்னா ஒன்னுங்கிறது இது, எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் இந்த பக்கம். அப்போது இந்த இதை நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஏதேசம் இப்போது இந்த இடத்துல இந்த லைன் இந்த ஒன்று வரணும்னா இந்த ஒன்றுக்கு இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கரெக்டாக நமக்கு ஒரு 9.5. இப்போ இந்த இடத்துல இது ஜாயிண்ட் ஆகும் 9க்கும் 10க்கும் இடையில. அப்படி பார்க்கும்போது இது வந்து 9.5. ஸோ வாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லும்போது இந்த எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா 9.5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 9.5. இப்போ தேர்ட் உள்ளது என்ன கேட்டிருக்குன்னா, டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் த ரேஞ்ச். ஸோ நம்ம டொமைனையும் ரேஞ்சையும் எழுதும். இப்போ டொமைன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கீழே இருக்கிற எல்லாமே டொமைன் வந்துடும். அதாவது கீழே ஜீரோலேருந்து தொடங்கி 10 வரை இருக்கு இல்லையா. ஸோ இந்த 0 to 10 தான் வந்து நமக்கு டொமைன் ஆகும். அதாவது இதுலேருந்து இந்த 0 to 10 இந்த வருடம் வரைக்கும் உள்ளது நமக்கு டொமைன் ஆகும். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, தட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து நமக்கு ஜீரோலேருந்து வருது, அப்போ ஜீரோவும் உண்டு எக்ஸ். அப்போ இந்த வேல்யூவெல்லாம் நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம். எகெயின் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இப்போ இங்கே கீழே இது வரை பார்த்தோம், 10 வரை பார்த்தோம், 10. ஸோ எக்ஸ் ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10, கமா இந்த எக்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு, எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர், எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். ஆருங்கிறது ரியல் நம்பர்ஸ், ஏன்னா இதுக்கு இடையில 0.5 இந்த மாதிரி எல்லாம் வர்றதுனால இதை வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி ரேஞ்ச் நம்ம எழுது, ரேஞ்ச் ஈக்குவல் டு, ஸோ இதே மாதிரி தான் வரும். இங்கே வந்து 9 வரை தான் இருக்கு. ஸோ எக்ஸ் ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஆருங்கிறது ரியல் நம்பர்ஸ், ஏன்னா பாயிண்ட் நம்பர்ஸ் எல்லாம் இன் பிட்வீன் வர்றதுனால. ஸோ ரேஞ்ச் வந்து நம்ம அப்படி எழுதுறோம் சரியா. இனி கடைசியில் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் இஸ் 5 பார்ப்போம். அதாவது அது எப்படி அப்படின்னா, இப்போ சிக்ஸினுடைய இமேஜ் கேட்டிருக்கு, இதுதானே டொமைன் நமக்கு. இப்போ இதை நம்ம எப்படி கொண்டு வந்தோம்னா, இது பார்த்தீங்கன்னா தெரியுது 5ல வந்து முடியுது. ஸோ சிக்ஸினுடைய இமேஜ் வந்து நமக்கு 5. ஸோ 5 இஸ் த ஆன்சர். இப்போது எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் செய்ய போகிறோம், 5th ப்ராப்ளம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெட் எஃப், இது 5th ப்ராப்ளம், லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5. இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 தென் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் +2 - எஃப் ஆஃப் 2 / எக்ஸ்.
இப்போ வந்து f of x ங்கிறது நமக்கு 2x plus 5 இப்போ இதுல இந்த x இருக்கிற இடத்துல நான் வந்து இப்போ f of x plus 2 எனக்கு கண்டுபிடிக்கணும் சோ ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ நான் போடுறேன் போடும்போது இந்த x இருக்கிற இடத்துல நான் என்ன போடுறேன் அப்படினா x plus 2 அதாவது இந்த இத கண்டுபிடிக்கிறேன் அப்ப x plus 2 னு சொல்லும்போது இங்க என்ன ஆகும் 2x இருக்கிற இடத்துல x இருக்கிற இடத்துல என்ன ஆயிரும் எனக்கு x plus 2 க்ளோஸ் இப்போ இத நான் செய்தேனா இப்போ இந்த 2 ஆல 2 into x 2x 2 into 2 4 சோ அந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நான் என்ன எழுதலாம் 2x plus 2 2s are 4 plus 1 இப்போ என்ன கிடைக்கும்னா 2x plus 4 plus 5 9 2x plus இப்போ f of x plus 2 டே வேல்யூ கிடைச்சிச்சு இப்போ இதே மாதிரி f of x னுடைய வேல்யூவை போட்டு இதுல இந்த f of 2 கண்டுபிடிக்கணும் சோ இங்க x இருக்க இடத்துல நான் என்ன போடணும் 2 சோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 2 2s are 4 னு கிடைக்கும் 4 plus so that is equal to 9 கிடைக்கும் எனக்கு 4 plus 5 equal to 9 சோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை இந்த இத எழுதி நான் செய்தேனா so that is equal to எனக்கு f of x plus 2 வந்தது 2x plus 9 so f of x plus 2 எனக்கு கிடைத்தது 2x plus 9 plus 9 இனி minus f of 2 எனக்கு கிடைத்த answer 9 by x இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 9 உம் 9 உம் cancel ஆயிரும் this 9 and this 9 will be cancel then 2x by x கிடைக்கும் சோ இதுல நான் என்ன செய்யல x ஐ x ஐ நான் cancel பண்ணலாம் இதுல x ஐ x ஐ நான் cancel பண்ணேனா எனக்கு கிடைக்க கூடியது 2 so I got the answer 2 சோ இதுல என்ன பண்ணோம் f of x plus 2 minus f of 2 by x இப்போ இந்த f of x plus 2 க்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சு எனக்கு 2x plus 9 கிடைச்சிச்சு அத போட்டேன் f of 2 க்கு கிடைச்சது 9 சோ ரெண்டு போடும்போது 9 உம் 9 உம் கேன்சல் ஆயிரும் சோ 2x by x கிடைக்கு x உம் x உம் கேன்சல் ஆகி சோ we get the answer 2 I hope you have understood these problems thank you dear students